நியூட்ரினோ திட்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நியூட்ரினோ திட்டத்தை பற்றி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் அப்போவே சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். நியூட்ரினோ அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு சிறிய சார்புறுதியற்ற பொருள் அப்படின்னு வந்து சயின்ஸ் மூலியமாக சொல்கிறாங்க. அந்த சிறிய சார்புறுதியற்ற பொருள் அப்படின்னா, மின்காந்த விசையால் எந்த பாதிப்பும் அடையாத ஒரு சார்புறுதியற்ற பொருள். அதாவது எலக்ட்ரிமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் எந்த ஒரு சேஞ்சிங்கும் நடக்காத, எந்த ஒரு மாற்றமும் நடக்காத பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து 0 அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்து இதுக்கு வந்து வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி 1998 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான நோபல் ப்ரைஸை வந்து 2002 அவர் கண்டுபிடிச்சவருக்காக இதை கொடுத்துருக்காங்க. 1930 வோல்ஃப் கேங் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு வடிவம் தராரு. நியூட்ரினோனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இதோட இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு வடிவம் தராங்க. 1956 கிளைக் கோவான் தான் வந்து நியூட்ரினோவை கண்டுபிடிக்கிறாரு. நியூட்ரினோவை தான் இது தான் அப்படின்ட்டு வந்து தெளிவாக கண்டுபிடிக்கிறாரு. நியூட்ரினோ வந்து ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஜெனிவாவில் வந்துட்டு சேன் அப்படின்ற ஆய்வுக்கூடத்தில் வந்து 1300 மெட்ரிக் எடை கொண்ட நியூட்ரினோவை வந்து பூமிக்கடியில் வந்து செலுத்தியிருக்காங்க. இது வந்து எப்படி ஒளியை விட வேகமாக போகுதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து செலுத்தியிருக்காங்க. அப்போ வந்து பார்க்குறப்ப 2.3 மில்லி செகண்ட்ஸில் வந்து 730 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இது வந்து ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியதுனால அந்த 2.3 மில்லி செகண்ட்ஸ் தான், அதிகம்லாம் இல்லைங்க, 2.3 மில்லி செகண்ட்ஸ்லேயே 730 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. லைட்டை விட 60 நேனோ செகண்ட்ஸ் வந்து ஸ்பீடாக வந்து போயிருக்கு. இந்த நியூட்ரினோவை நம்ம பூமியில் சூரியன்லேருந்து ஒவ்வொரு முறையும் வரப்போ வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் 100,000 கோடி நியூட்ரினோ வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து போயிட்டும் வந்துட்டும் இருக்குது. 1998 தான் இதுக்கு வந்து மாஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சூரியனிலிருந்து வர அணுத்துகளை பிடிச்சி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணோன்னா அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை, அது ரொம்பவே பெரிய விஷயமும், அது வந்து ரொம்ப கஷ்டமும் கூட. அப்படி அந்த கஷ்டத்துலேயும் இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் பூமி விண்வெளி பற்றிய ரகசியமும் அதனுடைய பிறப்பு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. செயற்கையாக இப்படி செய்கிறதுல ரொம்பவே ஆபத்தும் இருக்குது, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. நியூட்ரினோ ஆய்வு மையம் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தேனி மாவட்டத்தில் பொட்டிபுரம் அப்படின்ற ஊருக்கு அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த நியூட்ரினோ திட்டம் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, மலை உச்சியில இருந்து 1.2 கிலோமீட்டருக்கும் மலையின் அடிவாரத்துல இருந்து 2.5 கிலோமீட்டருக்கும் நடுவுல ஒரு சுரங்கம் தோண்டுவாங்க. அந்த சுரங்கத்துல இருக்க பாறையெல்லாம் உடச்சி வந்து அந்த சுரங்கத்துல நியூட்ரினோவை ஈர்க்கக்கூடிய ஒரு கருவி வந்து அதுல வந்து பொருத்துவாங்க. அந்த நியூட்ரினோ கருவியில் தான் வந்துட்டு சூரியன்லேருந்து வர காஸ்மிக் கதிரை வந்து அந்த பாறைகள்லாம் தடுத்து நியூட்ரினோவை ஈர்க்கும். அந்த நியூட்ரினோவை ஈர்ப்பது மூலயமா தான் அந்த ஆராய்ச்சி வந்து செய்ய போகிறாங்க. இந்த ஆராய்ச்சினால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்றுமே இல்லை, அந்த பூமி சூரியன் அதனுடைய காலம் எப்போ தோன்றுருந்துச்சு அப்படின்றத மட்டும்தான் இதனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து எதுக்கு அந்த பாறைகள் நிமிர்ந்த மலையில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பாறைகள் வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அவ்வளோ பரிணாம பாறைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த காஸ்மிக் கதிர்களை தடுத்து நியூட்ரினோவை வந்து உள்ளே வந்து ஈர்க்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதனை நியூட்ரினோ ஆராய்ச்சி வந்து செய்ய முடியும். அதுக்காக தான் அந்த தேனி மாவட்டம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் வந்து கோவா, இமயமலை இந்த மாதிரி குஜராத் அந்த மாதிரி ஊரெல்லாம் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கேயும் வந்து மக்கள் எதிர்த்ததுனால தான் இந்த சைடு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே தான் கடினமான பாறை இருக்குது, அதனால தான் இந்த திட்டம் வந்து இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பாதிப்பு ஏற்படுமானா, கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தான் மக்கள் வந்து பயப்படுறாங்க. எல்லாருக்குமே பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா நீர்வள ஆதாரங்கள் பாதிக்கப்படலாம், நில ஆதாரங்கள் பாதிக்கப்படலாம், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு மக்கள் வந்து எதிர்த்துட்ருக்காங்க. இதனால் நியூட்ரினோ திட்டம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்த்துட்ருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திட்டத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, எல்லாம் ஸ்பெசிஃபைடான கருவியை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இதனால் வந்து தேனி மாவட்டத்தில் நிறைய வேலைவாய்ப்பும் இருக்கும், ஒரு புகழுக்கும் வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க, அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தோன்னா, மக்களோட வாழ்வாதாரம் பாதிப்பு அடைஞ்சு தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுமா, மக்கள் இல்லாத பகுதியில் போய் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து